விவசாயி மாடு வாங்கணும்னா எந்தெந்த பயன் என்னென்ன அறிகுறிகளை பார்த்து நல்ல பால் கறக்கக்கூடிய தரமான மாடுகள் அப்படின்னு பார்த்து வாங்கணும், அது அதை பற்றி விவசாயிகளுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். ஓகே. இப்போ கறவை பசுக்கள்னு எடுத்துட்டால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி கலப்பினம், பிரீசியன் கலப்பினம் அப்படின்னு ரெண்டு விதமான கலப்பினங்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்குற ஜெர்சி கலப்பினம் நம்ம இந்திய சீதோஷண நிலைக்கு ஏற்ற கறவை பசுக்களை வந்து இந்த ஜெர்சி கலப்பினம். கலப்பினம்னா முதல்ல இந்த மாதிரி திமில் இருக்காது. நாட்டு பசுக்களை எடுத்திங்கன்னா இந்த இடத்துல திமில் இருக்கும். இந்த கலப்பினங்களுக்கு பார்த்திங்கன்னா முது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் திமில் இருக்காது. ஜெர்சி கலப்பினத்தோட நிறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பசுவோட கலர் இந்த நிறத்தில் இருக்கும். பாடி ரொம்ப பெருசாகவும் இருக்காது, உடம்பு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, மீடியம் சைஸு உடம்பு இதுக்கு. அதே போல் தலை வந்து பார்த்திங்களா இந்த பசுக்கு பாருங்கள், குட்டையான தலை. ரெண்டாவது பெரிப்பான விழிகள். அதே போல் கழுத்தில் இந்த கீழே வந்து இந்த இது இருக்காது, நம்ம கழுத்தில் தாடின்னு சொல்லுவோம்ல அது அது இருக்காது. அதே போல் தோல் பார்த்திங்களா மெல்லிசா மிருதுவாக ஷைனிங்காக இருக்கும். இந்த முடி வந்து ஷைனிங்காக இருக்கும். அதுபோல் சிலுத்துக்கிட்டோ முடி அதிகமாக வளர்ந்தோ இருக்கக்கூடாது, இந்த போல் ஷைனிங்காக இருக்கணும். அதே போல் ரொம்ப கொழுப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எலும்பெல்லாம் தெரிகிற போலவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி பூசினார் போல் இருக்கணும். சரி. ரெண்டாவது இந்த கலப்பின கறவை குணத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதனோட உடல் அமைப்பு முக்கோண வடிவில் இருக்கணும். முக்கோண வடிவுனா பார்த்தீங்களா இப்போ மாட்டினுடைய பின்னாடி இருந்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது திமிழில் இருந்து பின்பக்கம் அங்கே இருந்து நான் நிற்கிற வரைக்கும் இப்படி அதை ஒரு கூம்புனுடைய உச்சி பகுதின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்படி வந்து இப்படி முடியணும். இது ஒரு முக்கோணம். இது அதாவது பின்கணம் உள்ள மாடாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், முன்னாடி போக போக கூம்பாக இருக்கணும். அதே போல் கழுத்து வந்து குறுகலாக இருக்கணும். கழுத்து கழுத்து பகுதி குறுகலாக இருக்கணும், அகலமாக இருக்கக்கூடாது, கழுத்து பகுதி குறுகலாக இருக்கணும். தோல் வந்து மெல்லிசாக இருக்கணும். இழுத்து பார்த்தோம்னா கழுத்தில் இழுத்து பாருங்களேன், அது போல ஃப்ளெக்சிபிளா மிருதுவா இருக்கும், தடிமனா இருக்கக்கூடாது. சரி. அதே போல இந்த வால் பாத்தீங்களா நல்ல தளர்வா தரையை தொடர அளவு இருக்கணும், தடிமனாவோ அல்லது இது மாதிரி முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா தரையை தொடர்வது போல நல்ல முடி வளர்ந்து இருக்கணும். மடியினுடைய அமைப்பு பாத்தீங்களா ரொம்பவும் தொங்கிட்டு முழங்கால் வரைக்கும் வரக்கூடாது, ரொம்ப ஒட்டினா போல இருக்கக்கூடாது. இங்க பின்னால இங்க வாளுக்கு கீழே ஆரம்பிச்சு அடிவேர் வரும் ஒரு அரைவட்டம் போல இருக்கணும். காம்புகளுக்கு இடையே போதுமான இடைவெளி இருக்கணும். பாருங்க ஒவ்வொரு காம்புகளுக்கும் இடைவெளி. காம்பு ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையாகவும் இருக்கக்கூடாது, சராசரியாக இது போல இருக்கணும். அதே போல் இந்த பால் தாரைன்னு சொல்லுவாங்க, பால் கொடுக்கக்கூடிய நரம்பு. அதே போல் குழாம்புகள் பார்த்தீங்கன்னா எல்லா குழாம்பும் சரியான முறையில் வளர்ந்துருக்கணும், ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, சீரான வளர்ச்சி குழம்பு. அதே போல் மூன்றாவது முக்கோணம் சொல்லுவாங்க இப்படி. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்பொழுது இதனுடைய முக்கோணத்தினுடைய மேல் பகுதியை எடுத்துக்கலாம் இப்படி, இது ஒரு முக்கோண வடிவில் இருக்கும். அதே போல் பின்பகுதியில் இருந்தீங்களா ஒரு முக்கோணமாக இப்படி இப்படி. எந்தெந்த பகுதி எதுல இந்த இந்த ரெண்டு பூஜம் இதை ஒரு முக்கோணத்தோட அடிப்பகுதி வச்சுக்கலாம். இந்த இப்படி இப்படி வரணும், இப்படி இப்படி கீழே இப்படி வரணும். முக்கோணத்தினுடைய அடிப்பகுதி இப்படி வச்சுக்கிட்டு கூம்பு இப்படி. சரி, இப்போ இந்த முக்கோண வடிவெல்லாம் சொல்றீங்க, இந்த பக்கம் முக்கோண வடிவு இந்த பக்கம் அகலமா இருந்து இந்த பக்கம் குறுகலா இருக்கிறதுக்கும் அங்கிருந்து இப்படி அகலமா இருந்து குறுகலா இருக்கிறதுக்கும் இப்படி குறுகலா இருக்கிறதுக்கும் இதுல ஏதாவது ஒரு அறிவியல் பூர்வமான அடிப்படை இருக்கும்ல? இருக்கு சார். அது அது என்ன அடிப்படை அதை சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும் மாடுகள் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடல் ஆரோக்கியமா வரும், கறவை தன்மை வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த முக்கோண அமைப்பு பார்த்தோம், மேலிருந்து பின்பக்கம் கனமா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு காரணம் பாத்தீங்களா பின்பக்கத்துலதான் இனப்பெருக்கம் உறுப்புகள் மற்றும் பால் கறக்கக்கூடிய மடி அமைஞ்சிருக்கு. இந்த பின்பகுதி கனமாக இருந்தால் தான் நன்றாக இனப்பெருக்கத்தன்மையும் பால் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே போல் இந்த முன்பக்கம் இந்த பக்கவாட்டில் இருக்கிற முக்கோணத்தில் சரியாக இருந்தால் தான் ஜீரணம் சரியாக நடக்கும்,
ஜீரணம் சரியாக நடக்கும்போது பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கம் நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிற விஞ்ஞானபூர்வமான உண்மையின் அடிப்படையில் நாம் இதை கருத்தில் கொள்ளணும். சரி வணக்கம், நீங்கள் உங்கள் பேருங்க? எந்த ஊர் இது? இது செண்டாயம்பலம் கலெக்டர். செண்டாயம்பலம். எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? ஆ, 8 மாடு வச்சுருக்கோம். எத்தனை வருஷமாக மாடு வளர்த்துறீங்க? ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கோம். 15 வருஷமாக வளர்த்துறீங்க. சரி, இப்போ டாக்டர் வந்து ஒரு மாடு வாங்குறதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ இந்த மாடு வாங்குறத இது இல்லாமல் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது பார்த்துவாங்க? ஏன்னா அவங்க அனுபவ அறிவுங்கிறது ஒரு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வேறு எது அடிப்படையாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாடு வாங்குறதுல? முக்கியமானது வயசு. வயசு வயசுன்னா அது 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு. சரி, இந்த மாதிரி பல்லு கம்மியாக இருக்கிற மாடு வாங்குறது நல்லது. பல்லு கம்மியானா மாடு இளமையாக இருக்கும். அதுதான் அப்புறம் கண்ணு போட்டு நம்ம பால் கறந்து பார்த்து வாங்கணும். எப்படி? அதை ஒரு 2 நேரம் 3 நேரம் நம்ம நேராக போய் வியாபாரிக்கிட்ட வாங்குறதை தவிர்த்து விவசாயிக்கிட்டே வாங்கணும். விவசாயிக்கிட்ட வாங்கக்குள்ள நம்ம 2 நேரம் 3 நேரம் பால் கறக்கணும். நாம் இப்போ நம்ம போன வாட்டி கறந்து எத்தனை லிட்டர் பழக்கம் கொடுக்குற வேலைக்கு தகுந்த பால் பீஸ் வாங்குறத பார்த்து 4 காம்பளையும் பால் வருதாங்கன்னு பார்த்துக்கணும். இப்போ நான் எனக்கு என்னென்ன தொடர்ந்து 2 வேளை 3 வேளை ஏன் அப்படி சொல்கிறீங்க? 1 வேளை தொடர்ந்து 3 வேளை என்ன பால் கூட பீஸ் கட்டுவாங்க. அதாவது ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 வேளை கறக்காம ஒட்டுக்காக கறந்துடுவாங்க. திடீர்னு ஒரு நேரத்துக்கு அதிகமான தீனி போட்டு கூட பீஸ் கட்டுவாங்க. ஓ, தொடர்ந்து நம்ம இப்போ கறக்குறப்ப அந்த மாதிரி இதுகள்? ஓ, சரி சரி. இதெல்லாம் பால் பார்த்து தான் நீங்கள் மாடு வாங்குவீங்க. சரி, ரொம்ப நன்றி.